இன்றும் வழக்கம் போல உள்ளத்திலே மனதிலே என்ன பதிவை வைத்து நாம் செயல்பட வேண்டும். ஆக நம்முடைய நோக்கம் எல்லாமே துயரமற்ற வாழ்க்கை என்பதுதான் சொன்னோம். நாம் உணவு எந்த குறைபாடு இல்லாமல் நம்மிடம் இருக்கிறது, அதே போல செலவுக்கும் ஓரளவுக்கு கையிலே காசு இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் அத்தனை இருந்தாலும் நீ துயரமற்ற வாழ்க்கை வாழ்கிறாயா என்று பார்த்தால் கடைசியிலே எதையாவது ஒன்றை அது வேண்டாததாக இருக்கலாம் அல்லது எப்படியோ ஒன்றை நினைத்து நாம் துயரப்படுவது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை, துயரமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது உன்னுடைய கருத்தாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன் ஆரோக்கியம் முழுமையாக தானாகவே காப்பாற்றப்படும். ஏனென்றால் மனதுதான், மனதிலே உள்ள பதிவுகள் தான் உன் உடல் இயக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பதால் அந்த மனதிலே உள்ள பதிவுகளை வைத்துத்தான் நீ அத்தனை பலனையும் பெறுகிறாய் என்பது உண்மையாக இருப்பதால் அந்த மனதிலே எப்படி அந்த பதிவை உண்டாக்கி செய்வது என்பதுதான் முக்கியம் என்று சொல்கிறேன். இதற்காகத்தான் நாம் சிறிய கதை கதையாக நாம் சொல்லுகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நான் சொல்வது கதை என்பது என் வாழ்க்கையில் நடந்தவை வைத்து கதை சொல்லலாம், அல்லது பிற ஆசிரியர்கள் அல்லது புத்தகத்தில் எழுதப்பட்ட மற்றவருடைய வாழ்க்கையில் நடந்ததை வைத்து நாம் ஒரு காட்சி போல் அதை உருவாக்கி அதை வைத்து சில கருத்துக்களை பெற்று நாம் பதிவு செய்யலாம். இவையெல்லாம் இருப்பது என்பது நமக்கு, ஆக நீ எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அது எதை வைத்து நீ ஏற்றுக்கொள்கிறாய், இது நன்றாக இருக்கிறது, இதை நாம் வைத்து செயல்படலாம் என்ற எண்ணம் வர வேண்டும் என்றாலே நீ அதை ஆழ்ந்து நோக்க வேண்டும் என்பது பார்க்க வேண்டும் என்பது. இப்படி ஒன்று ஒன்றாக பார்க்கும்போது ஒரு நிகழ்வு நடந்தது உனக்கு மனதிலே ஒரு துயரத்தை தந்தாலும் அதே நினைவு, அதே அந்த நினைவு அல்ல அதே ஒரு அந்த நிகழ்ச்சி மறு பக்கம் பார்க்கும்போது ஒரு மன மகிழ்வை தருகிறது. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அந்த நடந்த நேரத்திலே நாம் அதை உற்று நோக்கி அதை ஆராய்ச்சி செய்யும் போது மனதிலே ஐயோ இப்படி செய்து விட்டோமே, இப்படி செய்யப்பட்டு விட்டது என்று நாம் மனம் கலங்கிய நிலையில் இருந்தாலும் மறு வினாடியிலே அல்லது மறு நேரம் சில நேரங்கள் கழித்து அல்லது ஒரு நாள் கழித்து எந்த நிகழ்ச்சியை நினைத்து நீ மன வருத்தப்பட்டாயோ அதே நிகழ்ச்சி ஒரு மகிழ்வை தரும் நிகழ்வையாக மாறுகிறது என்றாலே அதுதான் நம் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று சொல்லுங்கள். ஆக ஒரு ஒவ்வொரு செயல் நடவுக்கும் ஒன்று இரண்டு என்று பல முகங்கள் இருக்கிறது என்றால் அது எதை எடுத்து நீ வைத்து உன் மனதிலே பதிய வைத்து உடல் சந்தோஷத்தை பெறுவது என்பதுதான் முக்கியம் என்று பார்க்கணும். ஆக அந்த நிகழ்வை நான் சொல்லுகிறேன். எப்பொழுதுமே இரவு நேரத்தில் நாங்கள் அந்த படுக்கை அறைகளை சென்று படுக்கும்போது நாங்கள் அந்த விளக்கொலி எல்லாம் அடைந்தப்பட்டு இருக்கும்போது காலிலே நான் நடந்து செல்லும்போது காலிலே ஒரு சிறிய மெதுவான ஒரு பொருளாக இருந்தது, தட்டுப்பட்டவுடன் அதை நான் மிதித்து விட்டேன். ஆக அதை மிதித்து விட்டு அந்த விளக்கொலியில் பார்க்கும்போது அது ஒரு சிறிய பள்ளி, குட்டி குட்டி பள்ளி என்று சொல்லுவார்கள், சிறிய பள்ளியாக இருந்தது. ஆகை அந்த பள்ளி என் கால் அடியில் பட்டு என்னுடைய எடை முழுவதும் தாங்க முடியாத நிலையிலே அப்படியே ஒரு நசுங்கிய நிலை என்று சொல்வது போல மரணம் அடைந்திருந்தது. ஆக ஒரு பள்ளியின் மரணத்திற்கு நான் காரணமாகிவிட்டேனே என்ற எண்ணம் அன்று படுக்கையில் செல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு நல்ல தூக்கங்களே, தூக்கத்திலேயே எனக்கு ஒரு ஐயோ செய்யக்கூடாதது, தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஒரு உயிரை கொல்வதற்கு நான் காரணமாக இருந்து விட்டேனே என்ற நினைவோடு அந்த செயலை வைத்து மன வருத்தத்தோடு நான் சென்றேன். காலையில் எழுந்து பார்த்தேன், காலையில் நன்றாக ஓரளவுக்கு அரை தூக்கம் கால் தூக்கம் என்று போட்டு காலையில் எழும்போது பார்த்தால் நான் எந்த பள்ளியை மிதித்து உயிர் இழக்க செய்து அதனுடைய மூமெண்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு நடையை அல்லது அது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் செல்லும் அந்த நிலையை நான் மாற்றிவிட்டேனே என்று நினைத்தது அந்த பள்ளி நகர்ந்து சென்றதை பார்த்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இரவு நேரத்திலே அப்படி அது முழு மிதிப்பட்டு கூழ் கூழ ஆன நிலையிலே அப்படி ஒட்டி போய் தரையோடு இருந்தது, அந்த பள்ளி நகர்ந்து செல்கிறது என்றால் உயிர் பெற்று விட்டதா, எனக்கு சந்தோஷம். ஆக நான் அந்த பள்ளியை மரணமடைக்கு அளவிற்கு மிதித்து கொன்று விட்டேன் என்ற எண்ணத்தோடு வருத்தப்பட்ட நான்
அதை நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பள்ளி உயிரோடு இருக்கிறது போகிறது என்று பார்த்தபோது நான் எழுந்து சென்று பார்த்தேன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை, அந்த பள்ளி நசுங்கிய நிலையில் தான் இருக்கிறது. அப்படி மரணமடைந்த நிலையிலே நசுங்கிய நிலையிலே இருந்த அந்த பள்ளியை ஒரு இந்த பக்கம் ஒரு 100 பொடி எறும்பு, கடி எறும்பு என்று சொல்வோம், சிகப்பாக பொடியாக உள்ள எறும்புகள் எல்லாம் ஒரு 100, 200, 500 எறும்புகள் சேர்ந்து அதை இழுத்து கொண்டு செல்கிறது. ஆக அந்த எறும்புகள் எனக்கு தெரியவில்லை, அந்த பள்ளிக்கு அடியிலே இருந்து கொண்டு சைடு பக்கத்தில் இருந்து கொண்டு இழுத்து கொண்டு செல்வதால் அந்த பள்ளி நகர்வது போன்று, அந்த பள்ளி இரவு என் காலில் மிதிபட்டு உயிரிழந்த அந்த பள்ளி உயிர் பெற்றிருப்பது போன்று ஒரு தோற்றத்தை பார்த்தது தவறு என்று தெரிந்து, அந்த இறந்து போன பள்ளியை உணவாக சாப்பிடுவதற்காக அந்த 200, 250 கூடவே இருப்பு நினைக்க என்ன முடியாது, அந்த பொடி எறும்புகள் எல்லாம் இழுத்து செல்கின்றன. தன்னுடைய கூட்டிற்கு சென்று அதை பங்கு வைத்து சாப்பிடுவதற்காக செல்கிறது என்றால், எனக்கு ஒரு வாரத்தில் இத்தனை 500, 200 எறும்புகளுக்கு மேலாக உள்ளவைகளுக்கு நான் உணவளிப்பதற்கு எனக்கு ஒரு நேரம் கிடைத்ததற்காக மகிழ்வடைகிறேன் என்று எண்ணுவதா, அல்லது இரவு அந்த பள்ளியை மிதித்து மரணமடைத்து வைத்தேன் என்றால், 200 உயிர்களுக்கு இன்றைக்கு நீ உணவளிக்கிறாய் என்றால் வேறு ஏதோ உணவு அளிக்கப்பட்டிருக்கலாம், அதுவும் கெட்டு அதற்கு அந்த பதிவின் மூலமாக அல்லது அந்த உணவை வேறு வழியிலே கிடைத்திருக்கும். ஆனாலும் இந்த இறந்து போன பள்ளியை அப்படி இழுத்து கொண்டு செல்வதை பார்க்கும்போது அந்த 300, 500 அந்த பொடி எறும்புகளுக்கு உணவளிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று நினைத்து சந்தோஷமில்லை. ஆக இரவு அந்த நிலையை மரணமடைய வைத்ததை நினைத்து என் மகிழ்ச்சி போய்விட்டது, துயரமாக இருந்தேன். காலையிலே 200, 300 எறும்புகளுக்கு உணவளிக்க முடிந்தது என்று நினைத்த போது சந்தோஷமாக தெரிவித்தது. ஆக ஒரு நிகழ்வு ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு மாதிரியும், மறுபக்கம் பார்க்கும்போது எதை எடுத்துக்கொண்டால் நீ சந்தோஷம். ஆக அந்த நிகழ்வு நீயாக விரும்பி செய்யவில்லை, உன் மனதிலே தவறாக எண்ணத்தில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்படவில்லை. ஆக அது நடந்து விட்டது. அதை வைத்து பார்க்கும்போது நீ ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீ சந்தோஷம். ஆக இதை சொல்லும்போதுதான் சொல்லுவேன், காலையில் எழுந்திருத்தவுடன் வீட்டிலே வாசலிலே மா கோலம் அரிசி கோலம் போடு என்று சொல்லுவார். ஆனால் நாங்கள் தெரிஞ்ச ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி காலையில் நீ 5 மணிக்கு எந்திரிச்சு போடணுமான்னு சொன்னால், சும்மா இருக்கு சார் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் நீங்கள் போய் போட சொல்றீங்க, நான் வேணா ஒன்று செய்ய அந்த டிவி நிகழ்ச்சி ஒன்று 11 மணிக்கு முடியும், சீரியல் வந்து 11:30 மணிக்கு முடியுமா, அந்த நேரம் போய் போட்டுறேன், ராத்திரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆக அந்த மா கோலம் என்பதை அரிசி மா கோலம் போடு என்று சொன்னால், காலையில் 4 மணிக்கு போல இருந்தால் அந்த ஃப்ரெஷ் என்று சொல்லப்பட்ட புதிதாக உள்ள அந்த மாவு அப்படி கோலமாக போடப்படும்போது அது பல எறும்புகளுக்கும் சிறிய உயிர் பிராணிகளுக்கும் உணவாக அமைகிறது என்பதுதான் தட்டு. ஆக காலையில் எழுந்த உடனே நீ மற்ற உயிரினங்களுக்கு உணவளிப்பதற்கு நீ ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்குகிறாய். ஆக அதுதான் அரிசி மா கோலம் காலையில் போடுங்கள் என்று சொல்வதனுடைய தத்துவம் என்று பார்க்கும்போது, அதை விட்டு விட்டு நான் ராத்திரியை போட்டு விடுறேன் என்ன, காலையில் எழுவதால் வரும் அந்த ஒரு இன்று காலையில் விடிந்து விட்டது, இன்று புதிய நாள், இன்று நாள் காலையில் பார்த்த உடனே நீ என்ன பார்க்குறாங்க, இந்த சந்திராஷ்டிரம் பாரு, அது என்னையா சந்திராஷ்டிரம் தான் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நாம என்னத்த சந்திர அவர் சந்திராசன் இன்னைக்கு சந்திராசன் இன்னைக்கு சரியா இருக்காது, சந்திராசன் இன்னைக்கு இப்படி பார்க்கும்போது ஒரே நிகழ்வு மனதிலே ஒரு பதிவை இந்த நேரம் உண்டாக்குவது, மற்றொரு நேரத்திலே மாறுபட்ட நினைவை உண்டாக்கும் போது எதை நினைத்தால் உன் உள் மனதிலே நற்பதிவு கிடைத்து அதை வைத்து நல் எண்ணங்கள் கிடைத்து உன் மனம் மகிழ்வடைகிறதோ அதை எடுத்துக்கொள்கிறது. அடுத்ததை அடுத்த நிகழ்வை ஒரு படிப்பினையாக வைத்து அதை திரும்ப செய்யாமல் இருப்பதற்காக பதிவுகளையும் நீ வைத்து வேண்டியதை பெறுதல், வேண்டாததை நிறுத்துதல் என்று சொல்வதை பெறுதல். இப்படிதான் வாழ்க்கையில் நீ எதையும் செய்யும் தன்மை பெற்றவனாக மாறி அத்துணையும் நிகழ்வுகளையும் வைத்து என்ன படிப்பினையை நீ பெறுகிறாய், ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் ஒரு படிப்பினை தருகிறது, ஒரு ரிசல்ட் என்று சொல்லப்பட்ட நீ செய்தால் கிடைக்கும் பலன் நீ நினைத்ததை விட அதிகமாக பலனாக கிடைக்கலாம், அல்லது நினைத்த அளவு கிடைக்கலாம், அல்லது நினைத்ததை விட குறைவாக கிடைக்கலாம், அல்லது மாறுபட்ட விதத்திலே உனக்கு கிடைக்கலாம். ஆக இப்படி ஒன்றொன்றாக கிடைக்கும் போது எதையுமே ஏன் தவறு நடந்தது, அந்த பதிவு மாற்றம் வந்ததற்கு காரணம் என்ன என்று முழுமையாக ஆராயும் தன்மையோடு செயல்புரியுங்கள். ஏனென்றால் மீண்டும் அந்த தவறை செய்தோ
அல்லது நற்செயலை செய்து பலனை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதை விட்டுவிட்டு தவறான குறைவான செயலை செய்து பலன் பெறாமல் அல்லது மாறுபட்ட பலன் பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆக ஒரு செயல் செய்யும்போது எதை பெற வேண்டும், எதை பெறுவதற்காக அதை செய்கிறோம், செய்யப்படுகிறது என்ற எண்ணத்தை வைத்து கொண்டு நீ செயல் புரிந்து அதில் அடைய குறைவு என்று சொல்லப்படுவோ அல்லது மாறுபட்ட அடைவு கிடைத்தால் ஏன் கிடைத்தது, அதில் உன் பங்களிப்பு என்ன என்று என்றைக்காவது நீங்கள் அதை அனலைஸ் என்று சொல்லப்பட்ட ஆராய்ந்து பார்த்தது உண்டா என்றால், இதுவோ வந்து சார், அடுத்த வந்து சார், ஆக நீ ஒன்று காரியத்தை தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு டைரியில் புத்தகத்தில் எழுதி கொண்டு எதற்காக செய்யப்படுகிறது, பெற்றது என்ன, ஏன் குறைவாக பெற்றோம் என்றதை நீங்கள் சிந்திக்க தெரிய எடுத்து ஆரம்பித்தீர்கள். அந்த மறுபடியும் அதிலிருந்து விடுதலை பெற்று முழுமையாக நினைத்தவர்கள் அற்புதமாக பலன் பெறும் தன்மை பெற்றவர்களாக மாற முடியும். ஆக ஒரு செயல் செய்கிறோம், இதை அடைவதற்காக செய்கிறோம், இந்த அளவு நாம் அடைந்தோம் என்பதை வைத்துத்தான் அந்த செயலை மீண்டும் அதே அளவு செய்ய வேண்டுமா அல்லது மாறுபட்டு செய்ய வேண்டுமா அல்லது செய்யாமல் இருக்க வேண்டுமா என்ற நிலையை நீ பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று பாரு. ஆக செயல்படுவதற்கு முன் சிந்தியுங்கள், அதை பெற்றுவிட்டவன் எப்படி பெற்றிருக்கிறோம், எந்த அளவு பெற்றோம், நினைத்த அளவு அல்லது அதைவிட கூடுதலாக கிடைத்திருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து அதை அனலைஸ் என்று சொன்னால் பிரித்து பார்த்து என் ஒவ்வொருவருடைய பங்களிப்பை வைத்து நீ எதை பெற்றாய் என்பதை நீங்கள் தீவிரமாக பார்த்து செயல்வீங்கள். ஆக நீ நினைத்ததை விட அற்புதமாக பலன் பெற முடியும். அந்த பலனை நீ மட்டுமல்ல மற்றவருக்கும் பலன் பெறும் தன்மையோடு செயல்பட முடியும் என்பதை வைத்து செயல்புரியுங்கள். நன்றி, வணக்கம்.